ஹலோ எவ்ரிவான் வெல்கம் டு தேர்ட்டி டேஸ் ஆஃப் இம்யூனிட்டி சேலஞ்ச் வித் ஜென்ஸ்லன் வினோத் இன்றைக்கி டேட் டுவெண்ட்டியில் நம்ம பார்க்க போகிற விஷயம் ஃபைவ் ஹேபிட்ஸ் தட் கம்ப்ளீட்லி டேமேஜஸ் அவர் இம்யூன் சிஸ்டம் ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச மாதிரி அவர் இம்யூன் சிஸ்டம் இஸ் அ ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் லைன் ஆஃப் டிஃபென்ஸ் அப்படின்னு தான் சொல்லணும் நம்ம இருந்து நம்மளோட கடைசி மூச்சு வரைக்கும் ஒவ்வொரு நிமிஷமும் நமக்காக போராடுற ஒரு சிஸ்டம் தான் நம்மளோட இம்யூன் சிஸ்டம் இன்ஃபெக்ஷன்ஸாக இருக்கட்டும் வைரஸஸ் பேக்டீரியா பேத்தஜின்ஸ் இது எல்லாத்துல இருந்துமே நம்மளை பாதுகாக்கிறது வந்து நம்மளோட இம்யூன் சிஸ்டம் ஸோ அந்த இம்யூன் சிஸ்டம்க்கு நம்ம இந்த அஞ்சு விஷயமும் பண்ணினோம் அப்படின்னா அது வந்து நம்ம இம்யூனிட்டியை ரொம்ப ரொம்ப கொலாப்ஸ் பண்ணுற ஒரு விஷயமாக இருக்குது அது என்ன அந்த அஞ்சு விஷயம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அதில் ஃபஸ்ட்டில் வர்றது நெகட்டிவ் அவுட்லுக் டுவர்ட்ஸ் திங்ஸ் ஸோ இன்றைக்கி கோவிட் நைன்டீன் மாதிரியான பேண்டமிக் சுச்சுவேஷனில் நிறைய பேர் பண்ணுற ஒரு தப்பு வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஹேவிங் எ நெகட்டிவ் அவுட்லுக் ஐயோ எனக்கு கொரோனா வந்துடுமா என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்துடுச்சு என்னோடய ரிலேட்டிவ்ஸ்க்கு வந்துடுச்சு என்னோடய பக்கத்து வீட்டில் வந்துடுச்சு ஸோ எனக்கு வந்துடுமா ஸோ அந்த நெகட்டிவிட்டி கம்ப்ளீட்லி டேமேஜஸ் யுவர் இம்யூன் சிஸ்டம் நீங்கள் எவ்வளோத்துக்கு எவ்வளோ பாசிட்டிவாக இருக்கிறீங்களோ அவ்வளோத்துக்கு அவ்வளோ உங்கள் இம்யூன் சிஸ்டம் ஸ்ட்ராங்காக இருக்கும் எவ்வளோத்துக்கு எவ்வளோ நெகட்டிவாக இருக்கீங்களோ அவ்வளோத்துக்கு அவ்வளோ உங்கள் இம்யூன் சிஸ்டம் வந்து வீக் ஆகிடும் ஸோ ஒன்றும் இல்லை எங்கள் அம்மா எப்போவுமே ஒரு கதை சொல்லுவாங்க ஒரு தாத்தா ஒரு ஊரில் ரொம்ப நாள்பட்ட வியாதியில் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாராம் அப்போ அவர் பக்கத்து வீட்டு பையன் வந்து ஒரு பில்க்ரிமேஜ் அதாவது ஒரு ஆன்மீக சுற்றுலா கோயில் குழம்னு சுற்றி பார்த்துட்டு வருவாங்க இல்லையா ஸோ அந்த மாதிரி போகிறதா இருந்தாராம் ஸோ அவர் தாத்தா கிட்டே வந்து தாத்தா நான் இந்த மாதிரி ஒரு பில்கிரிமேஜ் போகிறேன் நான் என்னை பிளெஸ் பண்ணுங்கள் நான் போயிட்டு நல்லபடியாக வரணும்னு என்னை பிளஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்ன உடனே தாத்தா சொன்னாராம் நான் ரொம்ப ஆறு மாதமாக இந்த நோயில் கஷ்டப்பட்டுட்ருக்கேன் நீ அதில் ஒரு கோயிலில் கொடுக்குற தீர்த்தம் வந்து தீராத நோயை கூட தீர்த்துருமா ஸோ அந்த தீர்த்தம் வந்து எனக்கு நீ மறக்காமல் வாங்கிட்டு வரியாப்பா அப்படின்னு கேட்டாராம் அந்த தம்பியும் சரி தாத்தா நான் வரும்போது மறக்காமல் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொன்னாராம் ஸோ பத்து நாள் கோயில் குழம்னு சுத்திட்டு ஊருக்கு வரும்போது ரயில்வே ஸ்டேஷனில் வரும்போது தான் அவருக்கு ஞாபகம் வந்து தான் ஐயையோ தாத்தா கேட்ட தீர்த்தத்தை நம்ம வாங்கலையே இப்போ என்ன சொல்கிறது அவர்கிட்ட அவர் ரொம்ப ஆசையாக கேட்ட ஒரே ஒரு விஷயம் அதுதான் அப்படின்னு சொன்ன உடனே இவரே என்ன பண்ணாராம் ஒரு தனியாக ஒரு குட்டி பாட்டில் வாங்கி அதில் இவர் ரெகுலராக குடிக்கிறதுக்கு வச்சுருந்த அந்த தண்ணியை அதில் ஊற்றி இதை வந்து நம்ம தாத்தா கிட்டே கொடுத்துடலாம் ஏன்னா அவர் கஷ்டப்படுவார் இது வந்து கொடுத்தா அவர் கொஞ்சம் சந்தோஷப்பட்டால் கூட அவருக்கு ஹெல்த்துக்கு அது நல்லது அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா கிட்டே போய் தாத்தா நான் நல்லபடியாக போயிட்டு வந்துட்டேன் இந்த தீர்த்தமாக நீங்கள் வச்சுக்கோங்க இது நீங்கள் கேட்ட தீர்த்தம் இது தான் இதை நீங்கள் மூணு நாள் தொடர்ந்து குடிச்சிங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு நோயாக இருந்தாலும் சரியாயிடும்னு கோயிலில் சொன்னாங்க கண்டிப்பாக குடிங்க மறக்காமல் அப்படின்னு சொன்னாராம் தாத்தாவும் ரொம்ப சந்தோஷமாக சரிப்பா ரொம்ப நன்றி நான் அதை கண்டிப்பாக நான் குடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் வந்து அதை வாங்கிக்கிட்டாராம்மா ஸோ ஒரு த்ரீ டேஸ் குடிச்சிட்டு ஒரு நாலாவது நாள் அந்த தம்பிக்கிட்ட சொன்னாரான் ரொம்ப தேங்க்ஸ் டா உனக்கு நீ பண்ண ஹெல்ப்பை வந்து என்னால் மறக்கவே முடியாது நான் ஆறு மாதத்துக்கு மேலேயே இந்த வியாதியால் அவதி அவதிப்பட்டு இருந்தேன் நீ கொடுத்த நீ அந்த வாங்கிட்டு வந்த தீர்த்தமால எனக்கு பாரு எப்படி சரியாயிடுச்சு பாரு எனக்கு ரொம்ப ரிலீஃபாக இருக்குது இப்போது தான் நான் சொன்னேன் நீ மறந்துடாத அப்படின்னு நீ கண்டிப்பாக அதே மாதிரியே நீ வாங்கிட்டு வந்துட்ட ரொம்ப ரொம்ப நன்றி அப்படின்னாரா அந்த தம்பி சிரிச்சிட்டே சொன்னாரா தாத்தா இது நீங்கள் கேட்ட கோயில் தீர்த்தம் இல்லை இது நார்மலாக நான் குடிக்கிறதுக்கு வச்சிருந்த தண்ணியை தான் நான் மறந்துட்டேன் தீர்த்தம் வாங்குறதுக்கு ரயில்வே ஸ்டேஷனில் வந்தப்போ தான் எனக்கு ஞாபகம் வந்தது ஸோ ஒரு குட்டி பாட்டில் வாங்கி அதில் நான் குடிக்கிற ரெகுலர் தண்ணியை தான் நான் ஊற்றி உங்களுக்கு கொடுத்தேன் ஸோ அது வந்து உங்களுக்கு நீங்கள் அதை தீர்த்தம் அப்படின்னு நம்பி குடித்ததால் அந்த வியாதி வந்து உங்களுக்கு இல்லாமல் போயிடுச்சு ஸோ அந்த அளவுக்கு பாசிட்டிவிட்டி ஒரு விஷயத்தை நம்ம நம்புகிறோம் அப்படின்னா அந்த மெடிசன்ஸ் இல்லை மருந்து மாத்திரை டாக்டர்ஸ் இது எல்லாத்தையும் விட நம்ம வைக்கிற நம்பிக்கை இருக்கு இல்லையா ஸோ அது வந்து இட் ஹேஸ் லாட் ஆஃப் ஹீலிங் பவர் ஸோ உடனே அந்த தாத்தா சிரிச்சிட்டே சொன்னாராம் ஆமாப்பா நான் வந்து அந்த நம்பிக்கை தான் என்னை குணப்படுத்திருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி என் கண்ணை திறந்ததுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொன்னாரான் ஸோ அதுதான் நம்ம நம்பிக்கை அப்படின்றது ஒரு பெரிய மருந்து அண்ட் ஃபெய்த் அந்த நம்பிக்கை வந்து மலைகளை கூட அசைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ எப்போவுமே வாழ்க்கையில் ஒரு பாசிட்டிவ் அவுட்லுக் வந்து ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்று நமக்கு நெகட்டிவ் அவுட்லுக் இருந்தது அப்படின்னா வி அட்ராக்ட் ஆங்ஸைட்டி ஸ்ட்ரெஸ் ஒரு நிம்மதி இல்லாமல் பீஸ் ஆஃப் மைண்ட் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுவோம் ஸோ அந்த மாதிரியெல்லாம் பண்ணாமல் ஆல்வேஸ் ஸ்டே பாசிட்டிவ் கவுண்டிவ் பிளெஸ்ஸிங்ஸ் அண்ட் அது வந்து உங்கள் இம்யூன் சிஸ்டம்மை ஸ்ட்ராங்காக வைக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு விஷயம் ரெண்டாவது விஷயம் வந்து டிஸ்ட்ரக்டட் ஸ்லீப் எந்த ஒரு மனுஷனுக்கு தூக்கம் சரியாக இல்லையோ அவனுக்கு எல்லா விதமான வியாதியும் வந்து கூடிய சீக்கிரமே வந்துடுது ஸோ ஆல்வேஸ் மேக் ஷுர் தேட் இட் இஸ் நாட் அபவுட் நான் எப்போவுமே சொல்கிற மாதிரி நீங்கள் பத்து மணி நேரம் தூங்கணும் அதெல்லாம் கிடையாது நீங்கள் தூங்குறது அஞ்சு மணி நேரமாக இருந்தால் கூட ஆழமாக தூங்குங்க எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணி எவ்வளோத்துக்கு எவ்வளோ அந்த ரூம் டார்க்காக இருக்க முடியுமோ அவ்வளோத்துக்கு அவ்வளோ அதை டார்க்காக வச்சு தூங்குங்க ஏன்னா யுவர் ஸ்லீப்பிங் ப்ளேஸ் இஸ் யார் ஹீலிங் பிளேஸ் நீங்கள் தூங்கும்போது நம்ம உடம்புல நிறைய ஃபங்க்ஷன்ஸ் வந்து நடக்குது ஸோ அது எல்லாமே நம்ம இம்யூனிட்டியை பூஸ்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது ஓவராலாக சொல்லணும் அப்படின்னா டிஸ்ட்ரப்டட் ஸ்லீப் சரியாக தூங்கலை அப்படின்னா இட் ரெடியூசஸ் த இம்யூன் செல்ஸ்னால் பாடி நம்ம உடம்பில் இருக்கிற டீ செல்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாயிடுது ஸோ அந்த மாதிரி கம்மியாகிடுச்சு அப்படின்னா நம்ம இம்யூன் சிஸ்டமால் இன்ஃபெக்ஷன்ஸோ பேக்டீரியாவோ பேத்தஜன்ஸோ எதையுமே ஃபைட் பண்ண முடியாது ஸோ எப்பவுமே நைட் அவலாக இருக்காமல் சரியான டைமில் தூங்கி നെമ്മദാ തൂങ്ങി കാലിലെഷ് എന്ത്ക്കത് ഒരു ഹാബ്റ്റ വെച്ചക്കോ സോ ഡിസ്റ്റഡ് സ്ലീപ്പ് ആൾസോ டேமேஜஸ் ஆர் இம்யூன் சிஸ்டம் ஸோ தயவு செஞ்சு அதையும் பண்ணாதீங்க மூணாவது விஷயம் டீஹைட்ரேஷன் போதுமான அளவு தண்ணி இல்லாமல் நம்ம உடம்புல இருக்கிறது கூட நம்மளோட இம்யூன் சிஸ்டம் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுது ஸோ ஆப்டிமல் வாட்டர் கன்சம்ஷன் வந்து ரொம்ப ரொம்ப அத்தியாவசியமான ஒன்று உங்களால் தண்ணி குடிச்சிட்டே இருக்க முடியலன்னா கூட எப்போல்லாம் தாகம் வருதோ அந்த டைமாச்சு நிறைய தண்ணி நீங்கள் குடிச்சிட்டிங்க அப்படின்னா அது வந்து ரொம்ப ரொம்ப அத்தியாவசியமான ஒன்று ஏன் அப்படின்னா டீஹைட்ரேஷன் அப்படின்றது நம்ம உடம்புல டாக்ஸின்ஸை வந்து நம்ம ஸ்டோர் பண்ணுறோம் அப்படின்றது மீனிங் எவ்வளோத்துக்கு எவ்வளோ நம்ம டீஹைட்ரேட்டடாக இருக்கோமோ அவ்வளோத்துக்கு அவ்வளோ நம்ம உடம்புல டாக்ஸின்ஸ் அதிகமாக சேர்ந்துகிட்டே இருக்கும் எவ்வளோத்துக்கு எவ்வளோ நீங்கள் உங்களை ஹைட்ரேட்டடாக வச்சுக்கிறீங்களோ அவ்வளோத்துக்கு அவ்வளோ டாக்ஸின்ஸ் நம்ம உடம்புல இருந்து ஃப்ளஷ் அவுட் ஆகிட்டே இருக்கும் ஸோ டாக்ஸன்ஸ் வெளியே போயிடுச்சுன்னா இன்ஃப்ளமேஷன்ஸ் ஆகிடும் இம்யூனிட்டி பூஸ்ட் ஆகிடும் அண்ட் நம்ம ப்ராப்பராக ஹைட்ரேட்டடாக இருந்தால் நமக்கு தூக்கம் கூட ரொம்ப நிம்மதியாக வரும் ஸோ இதுதான் மூணாவது விஷயம் டீஹைட்ரேஷன் அது வந்து அது இல்லாமல் பார்த்துக்கோங்க பிகாஸ் தேட் இஸ் ஆல்சோ எ ஃபேக்டர் தட் அஃபெக்ட்ஸ் ஆர் இம்யூனிட்டி நாலாவது விஷயம் வந்து ஓவர் எக்ஸசைஸ் பண்ணுறது எக்ஸசைஸ் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒன்று பிகாஸ் சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் பண்ணுறதா இருக்கட்டும் நம்ம ப்ரீத் கெப்பாசிட்டியை இம்ப்ரூவ் பண்ணுறதா இருக்கட்டும் நம்ம லங் கெப்பாசிட்டியை இம்ப்ரூவ் பண்ணுறதா இருக்கட்டும் எல்லாத்துக்குமே எக்ஸசைஸ் ரொம்ப அவசியம்தான் பட் வென் யூ ஓவர் டூ அளவுக்கு மெஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு ஸோ ஒரு ஆப்டிமல் எக்ஸசைஸ் டைம் அப்படின்னு பார்த்தோன்னா மார்னிங் ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் ஈவினிங் ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் போதும் அது தவிர நீங்கள் ஒன் ஹார்ஸ் ஒன் ஹார் டூ ஆர் த்ரீ ஹார்ஸ்ன்னு கண்டினியூஸாக நீங்கள் உங்களை ஸ்ட்ரெயின் பண்ணி உங்களை ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணும்போது இட் இஸ் வெரி வெரி டேஞ்சரஸ் ஃபாரஸ் ஸோ அந்த மாதிரி ஒர்க் அவுட் பண்ணும்போது நீங்கள் வில் ஃபீல் ஃபேட்டிக் டயர்ட்னஸ் அதுக்கப்புறமா நம்ம ப்ரோஸ்டோ ப்ரோஸ்டோக்ளாண்டன்ஸ் அப்படின்ற ஒரு ஹார்மோன் இருக்குது ஸோ அது ஹை ஆகிடுச்சு அப்படின்னா அது வந்து நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக ஒர்க் அவுட் பண்ண 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 ப்ரோஸ்டோக்ளாண்டன்ஸ் கீப்ஸ் இன்க்ரீஸிங் அது இன்க்ரீஸ் ஆச்சுன்னா நம்ம இம்யூனிட்டி ஆட்டோமேட்டிக்காக கம்மியாகிடும் பிகாஸ் ப்ரோஸ்டோக்ளாண்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா வீ ஹாவ் ஹை இன்ஃப்ளமேஷன்ஸ் அண்ட் அதனால் நம்ம இம்யூன் சிஸ்டமை நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணுறோம் அப்படின்றது அர்த்தம் ஸோ எதாக இருந்தாலும் ஓவர் டூ பண்ணாதீங்க அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் லிசன் டு யுவர் பாடி அண்ட் என்ன தேவையோ அதை மட்டும் பண்ணினா அது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான ஒரு விஷயமாக இருக்கும் ஸோ நாலாவது விஷயம் ஓவர் டூயிங் ஆஃப் எக்ஸசைஸ் அதை வந்து தட் ஆல்சோ ஸ்பாயில்ஸ் ஆர் இம்யூன் ஹெல்த் அஞ்சாவது விஷயம் வந்து கன்சம்ஷன் ஆஃப் ஆல்கஹால் அண்ட் ஸ்மோக்கிங் ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஸ்மோக்கிங் இஸ் வெரி வெரி பேட் ஃபார் அ லங்ஸ் அண்ட் ட்ரிங்கிங் இஸ் வெரி வெரி பேட் ஃபார் அவர் லிவர் ஸோ நம்ம நம்ம ஹியூமன் பாடி அப்படின்றது அது நம்ம சோல் இருக்கிற ஒரு டெம்பிள் நம்ம பாடி வந்து நம்மளோட ஐடென்டிட்டி நம்ம என்னவா இந்த உலகத்தில் இருக்கிறோமோ நீங்கள் என்னவா இன்றைக்கி சாதிக்கிறீங்களோ என்ன ப்ரூவ் பண்ணுறீங்களோ அந்த உலகத்துக்கு அது எல்லாமே உங்களோட பாடி அதுதான் வந்து காரணம் ஸோ நம்மளோட ஆத்மா வாழ்கிற கோயில் தான் வந்து நம்மளோட உடம்பு ஸோ அதை நம்மளே அதை சரியாக பார்த்துக்கல உங்கள் உடம்பை நீங்கள் சரியாக பார்த்துக்கல அப்படின்னா வேறு யாரால் அதை பார்த்துக்க முடியும் இல்லையா ஸோ நீங்கள் சிகரெட் ஸ்மோக் பண்ணிங்க அப்படின்னா லங்ஸ் போகும் தெரியும் நீங்கள் ஓவராக ஆல்கஹால் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா லிவர் ஸ்பாயில் ஆகுதுன்னு தெரியும் ஸோ தெரிஞ்சே இந்த தப்பெல்லாம் பண்ணுறது எவ்வளோ ஒரு முட்டாள்தனமான விஷயம் இல்லையா ஸோ அதனால் லேர்ன் டு ரெஸ்பெக்ட் யுவர் ஹியூமன் பாடி இந்த பேண்டமிக் டைம்லையாவது இந்த மாதிரி ஹேபிட்ஸ்லேருந்து வெளியே வர்றத ஒரு வாய்ப்பாக நீங்கள் பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஸ்மோக்கிங் ஆல்கஹால் கன்சம்ஷன்லாம் ரெடியூஸ் பண்ணினா கூட அது உங்கள் இம்யூன் சிஸ்டமுக்கு ஒரு நல்ல பூஸ்டிங் திங்காக இருக்கும் ஸோ ஆல்கஹால் அண்ட் ஸ்மோக்கிங் ஆல்சோ அதுவும் நம்ம இம்யூன் சிஸ்டம் நீங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணுற ஒரு ஹேபிட் so motilli in the anji habit negative outlook towards things disrupted sleep dehydration overdoing of exercise ஸ்மோக்கிங் அண்ட் ஆல்கஹால் கன்சம்ஷன் இந்த அஞ்சு ஹேபிட்டும் நம்ம இம்யூன் சிஸ்டமை ரொம்ப ரொம்ப டேமேஜ் பண்ணுற அஞ்சு விஷயங்கள் ஸோ தயவு செஞ்சு அதை பண்ணாதீங்க ஆஃப்டர் ஆல் வி ஹாவ் ஒன்லி ஒன் லைஃப் ஸோ அதை இவ்வளோத்துக்கு எவ்வளோ பாசிட்டிவாக வாழ முடியுமோ தர் இஸ் லிவ் யோர் லைஃப் லைக் தர் இஸ் நோ டு நாளைக்குன்னு ஒரு நாள் இல்லை அப்படின்ற மாதிரி உங்கள் நாளை நீங்கள் வாழ் வாழ பழகிட்டீங்க அப்படின்னா யுவர் லைஃப் வில் பிகம் அ செலப்ரேஷன் ஸோ இன்னொரு வீடியோவில் இன்னொரு இம்யூனிட்டி பூஸ்டிங் ஸ்டாஃப் பற்றி நம்ம பேசலாம் அண்டில் தென் ஸ்டேட் டியூன் டூ தேர்ட்டி டேஸ் ஆஃப் இம்யூனிட்டி சேலஞ்ச் வித் ஜென்ஸ்லன் வினோத் தேங்க்யூ ஸோ மச்